என் சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இது வந்து டெம்பரவரி போஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்கிறது என்னென்ன போஸ்ட் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட் ஒன் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் டூ ஸோ எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டுவெல் நைன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனை ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் ஒன்க்கு வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிஇ பி எம்இ எம்டெக் அந்த மாதிரி ஃபோரில் ஏதாவது ஒன்று படிச்சுருந்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் மெயினாக எது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த டிசிப்ளின்ஸில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிஇ முடிச்சிருக்கணும் அப்படி அப்படின்னா எம்இ எம்டெக் சம்திங் ஓகே வெர் இஸ் ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் டூவில் வந்து எம்சிஏ எம்சிஏ அப்படி இல்லைனா வந்து எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி டிசிப்ளின்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சேல்ரி பர் டே ஒரு டே கணக்கில் டெம்ப்ரரி போஸ்ட்னால இப்படி கொடுத்துருக்காங்க செவன் ஆட் த்ரீ ருபீஸ் வெர் இஸ் ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் ஸோ ரஃப்லி எப்படின்னாலும் உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு மேலே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வருது ஸோ நீங்கள் இதுக்கு என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெப் டிசைன் வெப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்குங்க வெப் அப்ளிகே வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் யூஸிங் பிஹெச்பி ஏசாக்ஸ் அப்புறம் ஜே குவாரி MYSQL Database Management மேனேஜ்மெண்ட் அப்புறம் Server லினக்ஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் மினிமம் ஓ ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வெப் டிசைன்ஸ் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட ரெசீமா வந்து மெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாம் சேர்த்து அதே மாதிரி உங் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய எல்லா இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு நான் சொல்கிற போஸ்ட் மூலியமாக அம்ச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் இதோட லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தோம்னா ட்வெண்ட்டி ஃபைவ் நைன் தான் லாஸ்ட் டேட் நீங்கள் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா டேரக்டர் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை 25 ஃபைவ் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷன் என்வலப்பில் வந்து இந்த போல்டு லெட்டர்ஸ் அதாவது சிஎஃப் ஆர் ஸ்லாஷ் ரிக்யர்மெண்ட் ஸ்லாஷ் டூ தௌசண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா போல்டாக எழுதணும் ஸோ உங்களுடைய ரெசியூம் வச்சு சாரி உங்களுடைய ரெசியூம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் டெஸ்ட் ஒன்றை வச்சு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஸோ அந்த இன்டர்வியூ டைமில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஷேர் பண்ண மறந்துராங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இந்த மந்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனும் நான் ஏற்கனவே என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க அதோட லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் இந்த வீடியோ கீழே அதே மாதிரி இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாவே போதும் இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குமே மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங் நீங்கள் எல்லா வீடியோஸையும் உடனே பார்க்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ கவனிச்சதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்